தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். அரசு துறையினரின் சம்பள அதிகரிப்புடன் தனியார் துறையினரின் சம்பளத்தையும் அதிகரிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கோரிக்கை விடுத்துள்ளார். இதனை தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாடேக்காரன் நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்துள்ளார். இதன்படி தனியார் துறையில் குறைந்தபட்ச சம்பளத்தை அதிகரிப்பதற்கான யோசனை அமைச்சரவையின் ஊடாக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். அத்தோடு எதிர்காலத்தில் தனியார் துறையின் குறைந்தபட்ச சம்பளம் குறித்து அறிவிக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனவரி பிப்ரவரி மாதங்களுக்குள் மின்கட்டணம் குறையக்கூடும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். ஒரு வருடத்துக்கு முன்னர் இந்த நாட்டில் என்ன நடந்தது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். 13 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கும் நாடாக இருந்தது. எரிபொருட்களில் சிக்கல் ஏற்பட்டது. அத்தியாவசிய மருந்துகளில் சிக்கல் ஏற்பட்டது. எனினும் இப்போது நாடு படிப்படியாக நிலை பெற்று வருகிறது. எனவே ஜனவரி பிப்ரவரி மாதங்களுக்குள் மின்கட்டணம் குறையும் என நம்புகிறோம் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணேக்கார தெரிவித்துள்ளார். அதன்படி சுமார் 900 மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக வெளிநாட்டு ஊழியர்களுக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் மனுஷ நாணேக்கார இதனை கூறினார். இந்த முறைமையின் மூலம் 100 மில்லியன் டாலர்களுக்கு மேல் வெளிநாட்டு ஊழியர்களால் நாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வெளிநாட்டு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்யும் முறைக்கான கடன் கடிதங்களை விநியோகிப்பதில் சில நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு ஹட்டன் பிரதான வீதி தியகல பகுதியில் முற்றாக தடைப்பட்டுள்ளது. தியகல பகுதியில் மண்மேடு ஒன்று சரிந்து விழுந்ததில் குறித்த வீதி இவ்வாறு முற்றாக தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அந்த வீதியை பயன்படுத்தும் சாரதிகள் மாற்று வீதியை பயன்படுத்துமாறு போலீசார் கோரியுள்ளனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வேதனம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதை தொழில் அமைச்சு ஏற்றுக்கொள்வதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணேக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இடம்பெற்ற தொழில் அமைச்சு தொடர்பான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நடைமுறையில் இருந்த கூட்டு ஒப்பந்தத்தில் இணக்கப்பாடு எட்டப்படாமையை அடுத்து வேதன நிர்ணய சபையின் ஊடாக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை 1000 ரூபாயாக அதிகரிப்பதற்கு கடந்த காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததாகவும் அமைச்சர் மனுஷ நாணேக்கார தெரிவித்துள்ளார். விலைப்பட்டியலை நுகர்வோருக்கு காட்சிப்படுத்தாத மற்றும் கட்டுப்பாட்டு விலையை கூட கூடுதலான விலைக்கு சீனி மற்றும் அரிசி ஆகியவற்றை விற்பனை செய்த 77 வர்த்தகர்களுக்கு எதிராக குறிப்பிட்ட சில பிரதேச நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாக இரத்தினபுரி மாவட்ட பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் பிரதானி உதய நாமல்கம தெரிவித்துள்ளார். இதன்படி இரத்தினபுரி மாவட்டத்தில் சில பகுதிகளில் கட்டுப்பாட்டு விலையை மீறி சீனி மற்றும் அரிசி ஆகியவற்றை கூடிய விலைக்கு விற்பனை செய்த 77 வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபிய ஏர்லைன்ஸ் சவுதி அரேபியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் விரைவில் விமானங்களை இயக்க உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சகம் மீதான குழுநிலை விவாதத்தில் பேசிய போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். விமானங்களை விரைவில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சவுதி அரேபிய பொருளாதார விவகார அமைச்சர் கூட்டத்தில் உறுதியளித்தார். பல்வேறு நாடுகளுடனான வெற்றிகரமான கலந்துரையாடலின் பின்னரே தமது விமானங்களை இயக்காத விமான நிறுவனங்களை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு அமைச்சினால் முடிந்ததாக கூறப்பட்டுள்ளது. அக்குரச பகுதியில் காரொன்று திடீரென தீப்பிடித்திருந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றதாக அக்குரச காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அக்குரச பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரே திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ள நிலையில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்தவிதமான காயமும் ஏற்படவில்லை. 2 நண்பர்களை சந்திப்பதற்காக கார் சாரதி அந்த பகுதிக்கு சென்ற போது கார் சதுப்பு நிலத்தில் சிக்கி முன்னோக்கி பின்னோக்கி நகர முடியாமல் சிக்கியுள்ளது. இந்நிலையில் சாரதி காரை வேகமாக திருப்பி செல்ல முற்பட்ட போது காரின் கதவு பூட்டுகள் அனைத்தும் பூட்டப்பட்டதாகவும் முன்பகத்தில் திடீரென பெரும் தீப்பரவல் ஏற்பட்டதாகவும் சாரதி காவல்துறையினரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார்.
பழைய முறைகளை தொடர்வதன் ஊடாக நாட்டிற்கு எதிர்காலம் கிடையாது. கடந்த சில வருடங்களில் ஒரு தேசம் என்ற வகையில் நாம் எதிர்கொண்ட கசப்பான அனுபவத்தை எதிர்கால சந்ததியினர் வரை கொண்டு செல்ல முடியாது என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதன்படி அனைத்து துறைகளையும் நவீனமயப்படுத்தி நாட்டை முன்னேற்ற பாதைக்கு இட்டு செல்லும் புதிய பொருளாதார வேலை திட்டம் எதிர்வரும் ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகளாவிய அமைதிக்கான அழைப்பின் வெளிப்பாடாகவே கருப்பு மற்றும் வெள்ளை சால்வை அணிந்து நாடாளுமன்றத்துக்கு வந்ததாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். தாம் இந்த சால்வை அணிந்து வந்தபோது பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறேனோ அல்லது இஸ்ரேலை ஆதரிக்கிறேனோ என்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிடம் கேட்டதாக சஜித் குறிப்பிட்டுள்ளார். தாம் எந்த தரப்பையும் ஆதரிக்கவில்லை என்றும் உலக அமைதிக்கு அழைப்பு விடுப்பதற்காக தாம் சால்வை அணிந்து வந்ததாக சஜித் கூறியுள்ளார். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் என்ற இரண்டு தரப்பையும் பலர் ஆதரிக்கின்றனர். எனினும் இருதரப்பு கொலைகளையும் கண்டிக்க வேண்டும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். காசா நெருக்கடிக்கு இரு நாடுகளின் தீர்வு இருக்க வேண்டும் என்பதும் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் இரண்டும் இணைந்து வாழ வேண்டும் என்பதும் தன்னுடைய கருத்து என்று சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியொன்றில் உள்ள வாய்க்காலில் இளம் குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் சில்லிக்கொடியாறு பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சில்லிக்கொடியாறு பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய கிருஷ்ணபிள்ளை ரதன் எனும் 33 வயதுடைய இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக கொக்கட்டிச்சோலை போலீசார் தெரிவித்தனர். தமது கடைக்கு பொருட்களை கொள்வனவு செய்து கொண்டு திரும்பியவரே இவ்வாறு வாய்க்காலில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞர் ஒருவரினால் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட 16 வயதுடைய மாணவி ஒருவர் துரதிர்ஷ்டவசமாக தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒன்று பதுளை பிரதேசத்தில் நடந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 20 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 4 நாட்களுக்கு முன்னர் முகநூல் ஊடாக அறிமுகமாகி காதல் வயப்பட்ட மாணவியை குறித்த இளைஞர் முச்சக்கர வண்டியில் ஏற்றிக்கொண்டு பதுளை ரெதிப்பன சருங்கள் கந்த பிரதேசத்துக்கு அழைத்து சென்று வன்புணர்வு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பின்னர் அவர் தனது 2 நண்பிகள் மற்றும் அவரது தாயாருக்கு குறுஞ்செய்தியில் நடந்த சம்பவத்தை தெரியப்படுத்தியுள்ளார். வீட்டுக்கு வந்த மாணவி தனது பாட்டியின் உயர் இரத்த அழுத்த மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பதுளை மாவட்டத்தில் நேற்றைய தினம் பல இடங்களில் இடியுடன் கூடிய கடும் மழை பெய்த நிலையில் பசறை பிரதேசத்தில் 13ஆம் கட்டை பகுதியில் பாரிய நிலம் சுமார் 200 அடியை கடந்து தாளிறங்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர். நேற்று மாலை 4:15 அளவில் ஏற்பட்ட பாரிய இடிமுழக்கத்தை அடுத்து அப்போதியில் கண்ணிமைக்கும் தருணத்தில் இச்சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த அனர்த்தத்தை தொடர்ந்து அப்போதைக்கு விரைந்த அனர்த்த முகாமைத்துவ குழு அவ்விடத்தை பாதுகாப்பற்ற இடமாக அறிவித்ததுடன் வீதியில் பாதுகாப்பு வேலியை அமைத்துள்ளனர். எனினும் அப்பகுதி தொடர்ந்தும் பாதிப்புக்குள்ளாகும் அபாயம் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பரதன் பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த விபத்தானது நேற்று காலை 9:30 மணியளவில் இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் புதுக்குடியிருப்பு பகுதியில் இருந்து பிரதன் பிரதான வீதி ஊடாக பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது அதே பாதையில் பயணித்த பட்டார் ரக வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 22 மதிக்கத்தக்க இளைஞன் படுகாயமடைந்துள்ளதுடன் மோட்டார் சைக்கிள் வாகனத்துக்குள் புகுந்து கடும் சேதத்துக்குள்ளாகியுள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. ஹப்புத்தலை மாகரிப்புற பிரதேசத்தில் உள்ள விகாரையில் வெளிநாட்டு பெண் சுற்றுலா பயணி மீது பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முயற்சித்ததாக சந்தேகத்தின் பேரில் 17 வயதுடைய தேரர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஹப்புத்தலை வெளிமடை வீதியில் உள்ள மகரிப்புற பிரதேசத்தில் அமைந்துள்ள விகாரைக்கு வருகை தந்த 26 வயதான போலந்து நாட்டை சேர்ந்த பெண்ணொருவரே தன்னை துஷ்பிரயோகம் செய்ததாக முறைப்பாடு செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அதன்படி சந்தேக நபரான தேரர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கண்டி யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் அகுரணி பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக குறித்த வீதியுடனான வாகன போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாக அந்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. எதிர தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.